நல்ல மக்களே, நான் உங்க விஜய். அப்படின்னா நம்ம நிஞ்சா கிரானா சேனல்ல மார்க்கெட்டும் நானும் ஷோல இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற கடை பாத்தீங்கன்னா SR23 18 மார்க்கெட். வாங்க, இந்த கடை ஓனர் அவரை பத்தி என்ன சொல்றாரு, அவர் பிசினஸ் பத்தி என்ன சொல்றாருன்னு கேட்போம். பிசினஸ் பண்றோம். ஸ்டார்டிங்ல எங்க அப்பா ரீட்டைல் கடை வச்சிருந்தாரு. நாங்க தான் இந்த பிசினஸ்க்கு புதுசு. எங்களோட ஃபேமிலி இதுல 365 டேஸும் நம்ம கடையில் மாதுளம். கஸ்டமருக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்கணும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சோ இந்த கோயம்பேடு மார்க்கெட்ல இருந்து உங்க கடை இருக்கு. சோ எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? நாங்க 6 இயர்ஸ் மாதுளை பிசினஸ் பண்றோம், ஹோல்சேல் பண்றோம். 2017 இருந்து பிசினஸ் பண்றோம். இங்க ஸ்டார்டிங்ல எங்க அப்பா ரீட்டைல் கடை வச்சிருந்தாரு. ரீட்டைல நாங்க வந்து ஹோல்சேலா, நானும் தம்பியும் சேர்ந்து ஹோல்சேல் பிசினஸ் பண்றோம். அண்ணனும் தம்பியும் சேர்ந்து வந்து ஒரு கடை வச்சதுனால எஸ்ஆர் ஃப்ரூட்டா இல்ல? இல்ல, இது ஒரு பெரிய எஸ்ஆர் ஃப்ரூட்ஸ் நம்ம நேம் இல்ல, மாமா நேம். மாமாவோட எஸ்ஆர் ஃப்ரூட்ஸ்ன்றது. அவர்கிட்ட எங்க அப்பா வேலை செஞ்சிருந்தாரு. அவர் இறந்தோடனே அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி நாங்க அண்டர்டேக் பண்ணோம். அதனால அந்த பேர்ல நாங்க கண்டினியூ பண்றோம். ரெண்டு பேர் பார்க்க எங்க இருக்கீங்க? சோ நிறைய பேர் வந்து இப்ப எங்க இருந்தாலே ஐடி ஜாப் போகணும், இல்ல வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும், அப்படி இல்ல அப்படின்னா வேற ஏதாவது ஒரு சூப்பரான பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இப்ப உள்ள யங்ஸ்டர் சொல்றேன். ஆனா நீங்க ரெண்டு பேருமே வந்து இல்ல, நம்ம வந்து இந்த பழம் பிசினஸ், அதுவும் போமோகிரானட் பிசினஸ் தான் பண்றோம் அப்படின்றது எதனால? பழம் பிசினஸ்ல எங்களுக்கு இந்த ஜெனரேஷன், நாங்க தான் இந்த பிசினஸ்க்கு புதுசு. எங்களோட ஃபேமிலி இதுல நாங்க ரீட்டைல் வியாபாரம் தான் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நாங்க அப்பப்போ சின்ன வயசுல மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கிறதுனால அப்பாவோட பார்த்து பக்கத்து கடைக்காரங்க எல்லாம் பண்றதை வச்சு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், நாங்களே தனியா பண்ணணும், நம்மளும் வர வச்சு ஒரு பிசினஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியா. வெளியே போய் ஜாப் அத்தவங்க இது பண்றோம், நாங்களே தனியா பண்ணோன்றதுல ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் தம்பி முடிச்சான், அப்புறம் அவனும் கூட வந்து ஆரம்பிச்சு. இப்ப கோயம்பேடு மார்க்கெட்ல வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்கு. உங்க ஷாப்ல மட்டும் டிஃபரெண்டா இது எங்க கடையில மட்டும் தம்பா இருக்கு, வேற எதுவுமே எங்க கடையில கிடையாது அப்படின்னா என்ன? இல்ல, 365 டேஸ் அப்படி இல்ல, 365 டேஸும் நம்ம கடையில மாதுளம். எந்த சீசன் எந்த ஊர், ராஜஸ்தான், குஜராத், எந்த ஊர்ல இருந்தோம் நம்மளுக்கு மாதுளம், எந்த டிமாண்ட் இருந்தாலும் மாதுளம் நம்ம கடையில இருக்கும். சூப்பர். அப்ப 365 நாளும் நம்ம எஸ்ஆர் ஃப்ரூட் கோயம்பேடுல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மாதுளம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஆனா உங்க கடையில ஒரே ஒரு டிஃபரெண்டா இருக்கு. நான் இந்த மாதிரி இந்த டோர் வந்து எந்த கடையிலுமே நான் பார்க்கவே இல்லை. இது ரூமா இல்ல நீங்க தான்? இது கோல்ட் ஸ்டோரேஜ். ஆப்பிள் கோல்ட் பண்ணுவோம். ஏன்னா ஆப்பிள் வந்து நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் கம்மியா இதுல இருந்தா சேல்ஸ் பண்ண முடியும். அதனால கோல்ட் ஸ்டோரேஜ் கடையில கட்டியிருக்கோம். கோல்ட் ஸ்டோரேஜ்ன்றது வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க? ஸ்டோர் பண்ணி. ஆப்பிள் ஆப்பிள் கடையிலமே கிடையாது நினைக்கிறேன். உங்க கடையில நான் பாத்துர்க்கேன், அதனால கேக்குறேன். நம்ம சின்னதா நம்ம கடையில கஸ்டமருக்கு கொஞ்சம் குவாலிட்டியா கொடுக்கணும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா கொடுக்கணும்ன்றதால நம்ம கடையில கட்டிட்டோம். சரி சார், ஜெனரலாவே வந்து அண்ணன் தம்பி இருந்தாலே ஒரு வீட்லயோ ஒரு இடத்துலயோ பிரச்சனைன்றது வரும். நீங்க ரெண்டு பேர் எப்படி பிரச்சனை இல்லாம பிசினஸ் பண்றீங்களா? இல்ல, பிரச்சனைன்னு எதுவும் இல்ல. நாங்க மோஸ்டாவே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான், அண்ணன் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. என்ன ஏதோ எல்லாமே ஷேர் பண்ணிப்போம் எல்லாமே. அதனால அதிகமா சண்டை எதுவும் வராது. தம்பி உடையான் படைக்கஞ்சான் மாதிரியா அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்ல, அண்ணன் உடையான் தம் படைக்கஞ்சான் மாதிரியா எப்படி வேணா சொல்லிக்கலாம், நம்ம தான். சரி, ஓகே. சோ நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நீங்க வந்து இது இது பண்ணுங்க, நல்லா வருவீங்க அப்படின்ற ஏதாவது ஒரு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யலாம். அடுத்தவங்க சொல்றதை தவிர நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சாவே நல்லது. சப்போஸ் உங்களுக்கு இப்ப ஒரு கல்யாணம் ஆகுது, கல்யாணம் ஆயிட்டு குழந்தை எல்லாம் வருது ஃபியூச்சர்ல. சோ உங்களுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷனை வந்து இந்த பிசினஸ் குள்ள கொண்டு வருவீங்களா, இல்லப்பா நீ வந்து டாக்டர் ஆகணும், லாயர் ஆகணும் அப்படின்னு? அப்படி இல்ல, எங்க பிசினஸ்ல கொண்டு வந்து எங்களுக்கு இன்னும் என்ன ஏ பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாம். லாஸ்ட் க்வெஸ்சன் இது ஆக்சுவலா. சோ இப்ப காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க, எத்தனை மணிக்கு எந்திச்சு எத்தனை மணிக்கு தூங்க போவீங்க? காலையில் 3:00 ஷாப் ஓப்பன் ஆகிடும். 3:00 வந்துடுவோம். ஆஃப்டர்நூன் 12:00 வீட்டுக்கு போயிடும். அதோட நெக்ஸ்ட் டே 3:00. அப்போ ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க, படம் பாப்பீங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போவீங்க? இல்ல, ஃப்ரீ டைம் எங்களுக்கு ஈவினிங் ஃபுல்லாவே ஃப்ரீ டைம் தானே. எப்போனா நாங்க லீவ் எடுத்துல போனா போலாம், எங்களோட சாய்ஸ் தான். அது ஒரு ராஜ வாழ்க்கை கரெக்டா. சரி, கோயம்பேடுல இதுதான்ப்பா கெத்து அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும், இது நான் பண்ணா ரொம்ப கெத்தா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா? கெத்துன்றது வந்து நம்ம யாருக்குமே பாக்கி இல்லாம கரெக்டா போனாவே நம்ம அதே பெரிய கரெக்ட். கடன் வைக்காம நீங்க வந்து ஒழுங்கா வியாபாரம் நடத்தினாலே அது பெரிய கெத்து நம்ம கோயம்பேடு மார்க்கெட்ல. ஆனா கரெக்டா சொன்னாரு, இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். அண்ட் தேங்க்யூ சார், இன்னைக்கு வந்து உங்களுடைய பர்சனல் லைஃப் இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, இவ்வளவு தூரம் எங்களுக்காக பண்ணிருக்கீங்க. சோ எங்க நிஞ்சா கிரானா சேனல்ல இருந்து தேங்க்யூ சோ மச். மேன்மேலும் உங்க பிசினஸ் வளர வாழ்த்துக்கள். நிஞ்சா கிரானா ஆப் யூஸ் பண்ணுங்க. 1 லட்சம் வரை வட்டி இல்லா கடனா 2 நிமிஷத்துல பாருங்க.